Hello viewers, I'm Maitli. In 11th business max trigonometry exercise 4.1 la 7th la first sum in the video la paaka porom question paarenga. Prove that sin 180 minus theta cos 90 plus theta tan 270 minus theta into cot 360 minus theta by sin 360 minus theta into cot 360 plus theta into sin 270 minus theta into cosecant minus theta equal to minus 1 nu prove panna solirukanga. क्वेश्चन पाता रोम कष्टमा नल्यूस वा मारे नहीं फील पड़ना बट रोम ईसी सम वो रे कॉन्सेप्ट नम्बर नाजिकटोना सम वो उमें सैन पड़पो अब डिसेड पड़पो क्वाड्रंटिको इन 90 270 अदार 0 180 360 इतना वो 90 270 वादा कॉम्प्लीमेंटरी आंगला அதுவே இதெல்லாம் வந்தா நம்ம சேம் ஆங்கிள் எழுதணும் சேம்னா வந்து சைன்னா சைன்னே எழுதணும் காஸ்னா காஸ்னே எழுதணும் அதான் சேம் காம்ப்ளிமெண்டரினா உங்களுக்கு தெரியும் சைன் வந்தா காஸ் காஸ் வந்தா சைன் டானுக்கு காட் கோசிகண்ட்க்கு சீகண்ட் இப்படி மாத்தி எழுதுவோம் இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சோ அது எதுக்குனா 90 and 270 வந்தா காம்ப்ளிமெண்டரி எழுதணும் அதாவது 9 27 இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஆட் நம்பர்ஸ் இங்க எல்லாமே ஈவன் சோ ஈவன் வந்துச்சுனா நம்ம சேம் எழுதணும் இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள மாத்தணும் இது 0 தெரியும் இங்க 90 தெரியும் இங்க 180 தெரியும் உங்களுக்கு 270 தெரியும் மறுபடியும் வந்து 360 ல இங்க வந்து நிக்கும் சோ இப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும் இதுல என்ன ஆங்கிள்ன்றது ஆல் சில்வர் டீ கப்ஸ் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இன்ட்ரோடக்ஷன் வீடியோல ஆல்னா எல்லாமே இங்க பாசிட்டிவ் இருக்கும் இங்க சைனும் அதோட ரெசிப்ரோக்கலான கோசிகண்ட் பாசிட்டிவா இருக்கும் இங்க டானும் காட்டும் பாசிட்டிவ் இங்க காஸும் சீகண்டும் பாசிட்டிவ் சோ மத்ததெல்லாம் வரும்போது இங்கலாம் நெகட்டிவா வரதும் இத தவிர மத்தது எது வந்தாலும் நெகட்டிவ் இங்க எல்லாமே பாசிட்டிவா பிரச்சனையே கிடையாது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் இது செகண்ட் குவாட்ரன்ட் இது 3rd இது 4th எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோ இந்த கான்செப்ட வெச்சு தான் இந்த சம வந்து போட போறோம் இப்போ sin 180 plus minus theta 180 னாலே இந்த இடத்துல வந்து சேம் னு சொல்லிட்டு அப்ப sin theta னு முதல்ல எழுதிடுங்க இப்போ இது என்ன சைன் போட போறோம் மைனஸா பிளஸ்ன்றது இந்த இடத்துல வந்து பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க 180 இங்க இருக்கும் 180 இங்க இருந்துச்சுனா மைனஸ் தீட்டாலாம் என்ன பண்ணோம்னா இப்போ கிளாக் வைஸ்ல இப்படி போச்சுனா கிளாக் வைஸா போச்சுனா இது வந்து பிளஸ் ரிவர்ஸ் ஆர்டர் இப்படி போச்சுனா ஆன்டி கிளாக் வைஸ்ல போச்சுனா இப்போ பாருங்க கிளாக் வைஸ் இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் இங்க இருந்து இப்படி போகும்போது பாசிட்டிவ் ஏனா 0 ல இருந்து 90 ல இருந்து இந்த இதான ஆர்டர் சோ இந்த ஆர்டர் போகும்போது இது பாசிட்டிவா இருக்கும் அதுவே ரிவர்ஸ் ஆர்டர் வரும்போது இங்க இருந்து இப்படி போச்சுனா இது ரிவர்ஸ் ஆர்டர் ரிவர்ஸ் ஆர்டர் நமக்கு நெகட்டிவ் கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க கிளாக் மாதிரி சுத்துச்சுனா இது நெகட்டிவ் ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துச்சுனா இது பாசிட்டிவ் ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்தா இது வந்து பாசிட்டிவ் சோ ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க sin 180 minus theta 180 minus thetaன்றது உங்களுக்கு மேலே போகும் சோ ரிவர்ஸ்ல போகும் பெருசுல இருந்து சின்னதுக்கு போகுது பாருங்க அதனால ரிவர்ஸ் சோ இங்க பாத்து நெகட்டிவ்லாம் ரிவர்ஸ் னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வரதுனால செகண்ட் குவாட்ரன்ட்ல sin பாசிட்டிவ் தான் அதனால பிரச்சனை இல்ல அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட் பாருங்க cos 90 plus 90 வந்துட்டாலே நம்ம என்ன எழுதணும் அதோட ஆப்போசிட்டா சோ sin theta இது எந்த குவாட்ரன்ட்ல வருதுன்னு பாருங்க 90ன்றது இங்க இருக்கு பிளஸ்ன்றது உங்களுக்கு 180 க்கு போறதுன்றது பிளஸ் தான் சோ இந்த சைடு வருது செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் நெகட்டிவ் ஏனா செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் நெகட்டிவ் சைன் தான் பாசிட்டிவ் இல்லையா அப்ப பாருங்க அப்ப இது என்ன ஆகும்னா மைனஸ் வரும் சோ செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ் அதனால நம்ம மைனஸ் சைன்னு போடணும் இப்போ நெக்ஸ்ட் டான் டான் 270 270 வந்தா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் காம்ப்ளிமெண்டரி டானுக்கு காட் இப்போ எத்தனாவது குவாட்ரன்ட் பாருங்க இங்க இருக்கு 270ன்றது கம்மியா போணும் சோ இந்த சைடு ரிவர்ஸ்ல வருது நெகட்டிவ்னால இங்க பாத்தீங்கன்னா 3rd குவாட்ரன்ட்ல டான் பாசிட்டிவ் தான் அதனால அப்படியே விட்டுருங்க இன்டு காட் 360 காட் 360 னா காட் னே எழுதணும் ஏனா 360 க்கு சேம் ஆங்கிள் சோ காட் தீட்டா னே எழுதிக்கோங்க 360 மைனஸ் தீட்டான்றது 360 வந்து ரிவர்ஸ்ல வரணும் சோ ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா 4th குவாட்ரன்ட்ல வருது 360 மைனஸ் தீட்டா 4th குவாட்ரன்ட்ல பாத்தீங்கன்னா 4th குவாட்ரன்ட்ல உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி காஸ் தான் பாசிட்டிவ் அப்ப இது வந்து நெகட்டிவ் பை இப்போ sin 360 minus theta sin 360 னாலே sin தான் வரப்போது சோ sin theta எழுதிக்கோங்க எந்த குவாட்ரன்ட் பாருங்க 360 இங்க இருக்கு minus theta இங்க வரும் minus இங்க வந்துச்சுனா இது 4th குவாட்ரன்ட்ல sin வந்து நெகட்டிவ்
cos 360 plus theta 360 plus theta என்றது first quadrant 360 விட ಜಾஸ்தியா இருக்கு சோ இங்க வந்துரும் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் அப்ப நீங்க cos theta அப்படியே எழுதிக்கலாம் into நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sin 270 minus theta 270 வந்தாலே காம்ப்ளிமென்ட்ரி ஆங்கிள மாத்தணும் நம்ம அப்ப இது cos ஆயிடும் எத்தனாவது குவாட்ரன்ட் பார்க்கலாம் 270 இங்க இருக்கு 270 minus theta ரிவர்ஸ் சோ இங்க வந்துரும் இங்க வந்தனா இங்க வந்து थर्ड குவாட்ரன்ட்ல sin நெகட்டிவ் அதனால minus sin theta சாரி minus cos theta cos theta ஏற்கனவே எழுதிருக்கோம் minus போட்டேன் cosecant minus theta இவ்வளவு நேரம் வந்து இதுக்கு முன்னாடி வேல்யூ இருந்தது இப்ப வேல்யூவே இல்லனா ஜீரோ இருக்குன்னு அர்த்தம் சோ cosecant 0 minus theta னா அர்த்தம் 0 இங்க இருக்கு minus theta ன்றது ரிவர்ஸ்ல வரும் இங்க வரும் இங்க வந்துச்சுனா இது வந்து फोर्थ குவாட்ரன்ட் फोर्थ குவாட்ரன்ட்ல cos தான் இது cன்றது cos cos உம் secant உம் தான் பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் தான் சோ நெகட்டிவ்ல எழுதணும் சோ minus cosecant theta பாருங்க இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் sin sin சேமா இருக்கு கேன்சல் ஆயிடும் வேற எதுமே சேமா இல்ல நம்ம கேன்சல் பண்ண முடியாது சோ இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் இது என்ன ஆயிடும்னா ப்ளஸ் ஆயிடும் ப்ளஸ் sin theta இங்க பாத்தீங்கன்னா காட் வந்து cos / sin ன்னு எழுதிக்கலாம்ல சோ cos / sin இன்டு cos / sin ஆயிடும் பை கீழே பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்டு மைனஸ் மறுபடியும் மைனஸே வந்துச்சு இங்க cos cos னே எழுதிக்கோங்க cos cos னே எழுதிக்கோங்க cosecant 1 / sin னு எழுதலாம் இல்லையா இது இந்த சைனும் கேன்சல் ஆயிடும் இது ரிவர்ஸ்ல போயிடுச்சுனா நியூமரேட்டர்லாம் டினோமினேட்டர் போய்டும் டினோமினேட்டர்ல நியூமரேட்டர் போய்டும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் இது டைரக்டா பார்த்தா நியூமரேட்டர் நியூமரேட்டரோட கேன்சல் பண்ணலாம் டினோமினேட்டர் டினோமினேட்டரோட கேன்சல் பண்ணலாம் இந்த நியூமரேட்டர்ல உள்ள காஸும் இந்த நியூமரேட்டர்ல உள்ள காஸும் கேன்சல் ஆயிடும் இங்கேயும் அந்த மாதிரி கேன்சல் ஆயிடும் டினோமினேட்டர் உள்ள சைனும் டினோமினேட்டர் உள்ள சைனும் கேன்சல் ஆயிடும் இப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் equal to minus 1 னு வரும் equal to இதுதான் நம்மளுடைய rhs நம்ம rhs minus 1 னு தான் ப்ரூவ் பண்ணோம் இது rhs ஆ வந்துச்சு சோ lhs equal to rhs போட்டு நம்ம n proved அப்படினு சொல்லி எழுதி இந்த சம் முடிச்சுக்கலாம் சோ கேன்சலேஷன் பார்ட் மட்டும் தான் மத்தபடி இத மாத்துறது மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கனா போதும் ஈஸியாவே போட்றலாம் இந்த சம் அவ்வளவுதான் இந்த சம் thank you